ஹேகாய்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் ஒய்ட்னிங் ஃபேஸ் மாஸ்க்கை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து நான் கையில் தான் அப்ளை பண்ணி கா காட்ட போகிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி வெளியாக இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி காப்பினா டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேது அப்படின்னு என்னோட கை வந்து ரொம்ப கருத்து போயிருந்துச்சுங்க ஸோ அதனால் உங்களுக்கு இன்னைக்கு கையில் அப்ளை பண்ணி எந் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி லைவ் ரிசல்ட்டை நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் இதில் நான் எந்த விதமான எடிட்டும் பண்ணலை உங்களுக்கே தெரியும் நார்மல் கேமராவில் எடுத்திருக்கேன் இப்போது அந் அந்த மாதிரி தான் என்னோடய கை இருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக் போட்ட உடனேமே என்னோடய கை வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக உங்களுக்கு முன்னாடி இருக்க டோனுக்கும் இந்த டோனுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மாறிடுச்சு அது நான் இன்க்ரீடியண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இது நேமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் இது ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் ஒன்று கசூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதுவுமே இல்லாமல் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு பேருமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மீட்டி இதில் இருக்க எந்த இன்கிரியன்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பால் பவுடர் பால் பவுடர் இவ்வளோ பெரிய பாக்கெட் வாங்கினா வந்து ரொம்ப செலவாகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க அஞ்சு ரூபாய் பாக்கெட் கூட வந்து ஒரு பால் பவுடர் வாங்கிடுச்சுன்னா டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மெத்தட் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பால் பவுடரை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ பால் பவுடரை என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ஒயிட்னிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் தான் பால் பவுடர் அதுக்கடுத்து கொஞ்சம் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து நம்ம ஸ்ட ஃப் ஃப்ரிட்ஜில்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் அப்போவே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு ஃபேஸில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கையில் மட்டும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் போடலாங்க கழுத்து கருப்பாக இதை போடலாம் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் வேணுமா இதை போடலாம் எல்லா மெத்தடுக்குமே உங்களுக்கு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப்மே ட்ரை பண்ணலாம் சார் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சீச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கை பற்றி சொல்லவே வேணாம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க உருளைக்கிழங்கில் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ஆகும் ஸ்கின் ஒயிட்னிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க உருளைக்கிழங்கில் ஸ்கின் வந்து ஒயிட் பண்ணுற அந்த ப்ளீச் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பால் பவுடர் நான் இந்த ஆட் பண்ணிக்கல இது எல்லா இன்க்ரீடியண்டுமே கம்பல்சரி வந்து போடுங்க உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பல பழன ஒயிட்டன் ஆகுத ஆகுறதை விட ஸ்கின் வந்து நல்லா பல இருக்கும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அங்கங்கே ரேஷஸ் மாதிரி எதுவுமே இருக்காது ஸ்கின் நல்லா வந்து சாஃப்டாகவும் நல்லா க்ளோயிங்காக இருக்குது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளானு கிடையாதுனால இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஃபேஸில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒயிட்னிங் ஆகுறது நீங்கள் பார்க்க முடியும் இதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் போட போட ஃபஸ்ட் டைம் போடும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் அடிக்கடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் சொன்னால் வந்து இது என்ன இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் என் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்